ஹாய் சொல்லுபடி, இன்னைக்கு இந்த ஜாமாவுடைய நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, டாக்டர்ஸ் எல்லாருக்குமே ஃபயர் ஃபைட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு நம்ம யூ என்ன பண்ணால், ஹீரோயினுக்கு ஹீரோவை பேரா ட்ரைனிங்காக போட்டு விட. ஆனால் நம்ம ஹீரோ என்ன பண்ணால், ஹீரோயின் கூட வந்துட்டு ட்ரைனிங் பண்ண பிடிக்காததுன்னு இல்லை. ஸோ நம்ம ஹீரோ என்ன பண்ணால், வேற பேரை மாற்றி விட ஹீரோயினுமே போயிட்டு ட்ரைனிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஹீரோயினும் எவ்வளோ டஃப்பான ட்ரைனிங்கை கொடுத்தாலும் நல்லபடியாக பண்ணி முடிச்சுட, சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் த்ரெட்மில்ல வந்துட்டு ஜாக்கிங் போயிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து அவனுமே ஜாக்கிங் போட்டிருக்க. ஸோ நம்ம ஹீரோ ஸ்பீடு அதிகமாக வைக்க, நம்ம ஹீரோயின் உனக்கு சலிச்சவன் நான் இல்லடான்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே ஸ்பீடு அதிகரிச்சே வச்சுட்டு இருக்க. டக்குன்னு நம்ம ஹீரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோயினுடைய வந்துட்டு த்ரெட்மில் ஆஃப் பண்ணி விட்டுட்டு, எதுக்கு இப்போ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா இவ்வளோ வேகமாக ஓடிட்டு இருக்கா, அதுவும் இவ்வளோ ஆக்ரோஷமாக அப்படின்னு கேட்க ஹீரோயின், நீ ஏன் என்ன ட்ரைனிங் பண்ணப்ப இக்னோர் பண்ண, ஏன் நீ என்னுடைய பேரா வரலன்னொன்னே, இல்லை இந்த மாதிரி வந்துட்டு தேவையில்லாமல் காசு பேச வேணான்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு மற்றவங்க, அதனால தான் நான் அவனுக்கு பேரா வரலன்னு சொல்லக்குள்ள ஹீரோயின் போகிறாங்க பாருங்க நம்ம ஹீரோ கிட்ட கூச்சிக்கிட்டு. அப்போ ஹீரோயினோட கால் சுலுக்கிக்குது, உடனே நம்ம ஹீரோ தான் காலை சரி பண்ணி விட்டுட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு ட்ரைனிங் பசங்களாம் வந்து, சீஃப் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க ரெண்டு பேருக்குமே அக்கோடா ஃபீல் ஆயிடுது. ஹீரோ நம்ம ஹீரோயினுக்கு சுலுக்கெல்லாம் எடுத்து விட்டுட்டு பசங்களை பார்த்தாத, ட்ரைனிங் பசங்களை பார்த்துட்டு ஹீரோயினை ரூம்ல விட்டுருங்கன்னு சொல்ல, ஆனால் நம்ம ஹீரோயினும் இல்லை இல்லை நானே போய்க்கிறேன்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு கொடுக்குடு ஓடிச்சாங்க. இன்னொரு பக்கம் காட்டு பகுதியில், அதாவது ஒரு மலைப்பகுதியில் ஒரு பஸ்ஸை காமிச்சிட்டு இருக்காங்க. திடீர்னு அந்த பஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஸோ உடனே நம்ம ஃபயர் ஃபைட்டர்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு அலாரமும் ஸ்டார்ட் ஆயிடுது. நம்ம ஹீரோயினோட டீமும் ஹீரோடைய டீமும் எல்லாருமே வந்துட்டு அந்த பஸ் எடுக்கிற இடத்துக்கு தான் போறாங்க. ஆக்சுவலி அந்த பஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாதி வந்துட்டு ஒரு மலை முகட்டுக்கிட்டோடைய ஓரமாகவும், மீதி இருக்கிறது ரோட்ல இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு பஸ்ல இருந்து ஒரு ஆள் மட்டும் கொஞ்சம் தைரியமா என்ன பண்றான், கண்ணாடியெல்லாம் உடைச்சு எல்லாருமே காப்பாத்திடுறான். ஆனால் அவன் கீழே இறங்கி வரலான்னு பார்க்கக்குள்ள பஸ் வந்துட்டு அந்த மலையிலேருந்து கீழே விழுந்துருது. ஆனால் நல்லவேளை கீழே ஃபுல்லாக விழல, வேற ஒரு இடத்துல பாறை இடுக்கில் போயிட்டு அது மாட்டிக்கிது. ஸோ இப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோயினோட டீம்மேட்ஸும் எல்லாருமே வந்து எல்லாருக்குமே ட்ரீட்மெண்ட்டு, அதுக்கப்புறமா எல்லாருமே காப்பாற்றிட்டு இருக்கக்குள்ள, ஸோ இந்த மாதிரி பஸ்ஸில் ஒருத்தவங்க மாட்டிக்கிட்டான், அவன் தான் எங்களை காப்பாற்றினா, அவனை போய் காப்பாற்றுங்கன்னு சொல்ல, ஸோ உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மலை முகட்டுக்குள்ளே வந்துட்டு இறங்குறாங்க. இப்போ காப்பாற்றின ஆள் வந்து பார்த்தீங்கன்னா காலில் கை காலெல்லாம் உடஞ்சி போயிட்டு ரொம்பவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிளட் ப்ளீடிங் ஆகிட்டு இருக்க, பஸ்ஸில் இருக்கவங்க எல்லாருமே அழுதுட்டு இருக்காங்க. பிகாஸ் என்ன, அவன் தானே எல்லாருமே காப்பாற்றினா. ஸோ இப்போ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்லாம் அனுப்பிச்சு வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய டீம்மெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் சேர்ந்து இங்கே ஃபோட்டோ எடுத்துக்கலாம், ஏன்னா இதில் வந்துட்டு ஒரு உயிர் கூட போகல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்க. இது வந்துட்டு நியூஸில் ஃபுல்லாக பரவிடுது. நியூஸ் ஆளுங்கள்லாம் வந்துட்டு மீடியா ஆளுங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூக்காக வந்திருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது இருக்கால ஹீரோ கூட இருக்கிற அந்த சீனியர் பொண்ணு, அந்த பொண்ணு வந்துட்டு நம்ம ஹீரோவை இன்டர்வியூ பண்ண சொல்ல, ஹீரோ இல்லை ஆக்சுவலி இதுக்கு அதிக காரணம் ஹீரோயின் தான், ஹீரோயின் இன்டர்வியூ எடுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ போவ. அப்போ நம்ம யூ வந்து ஒரு வீடியோ காமிக்கிறான், ஆக்சுவலி வந்துட்டு இந்த பஸ்ல ஒருத்தவங்க காப்பாற்றினா தெரியுமா, அவனை வந்துட்டு அவன் வந்து நிறைய பொண்ணுங்களை ஏமாத்திருக்கான் அப்படின்ற மாதிரி நியூஸ் எல்லாம் பரவிட்டு இருக்கு. இது நம்ம ஹீரோ யூ அதுக்கப்புறம் இந்த சீனியர் பொண்ணு இவங்க மூணு பேருமே நின்று பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வராங்க பாருங்க. அப்போ நம்ம ஹீரோவும் அந்த சீனியர் பொண்ணு பேசிட்டு இருக்கதை பார்த்தா நம்ம ஹீரோயின் ஜலஸ் ஆயிட்டு போயிட்டாங்க. ஸோ இப்போ இந்த சீனியர் பொண்ணு கேட்கறா, என்னதான்ப்பா உங்க பிரச்சனை, ரெண்டு பேருமே லவ் பண்ணிக்க மாட்டீங்களா, ஆனால் ஜலஸ் மட்டும் ஆவீங்களா, இது என்னையா கணக்குது அப்படின்னு சொல்லிட்டு சீனியர் பொண்ணு, நீ என்னையும் ஏற்றுக்க மாட்டேன்ற, அவளையும் ஏற்றுக்க மாட்டேன்ற, ஏதாவது ஒன்று பண்ணித்தல போன்னு சொல்லிட்டு அந்த சீனியர் பொண்ணு போவ. ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட, எதுக்காக இப்போ நீ ஜலஸ் ஆகிற அப்படின்னு கேட்க ஹீரோயின், நான் ஏன் ஜலஸ் ஆகணும்னு சொல்ல ஹீரோ, ஆமாம்மா நீ ஜலஸ்லாம் எதுவும் ஆகாத, ஏன்னா எனக்கு நாலு பின்ன கல்யாணமாகவும் குழந்தை குட்டியெல்லாம் பிறக்கும், நீ இதே மாதிரி ஜலஸ் ஆகிட்டு இருந்தால் எப்படி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட காமெடி பண்ண நம்ம ஹீரோயின் கடுப்பாயிட்டாங்க. என்னடா சொல்கிறா இவன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் செம்ம டென்ஷனாக ஃப்ளோரில் அவங்களுடைய காலை உதச்சி உதச்சி கோவத்தெல்லாம் காமிச்சிட்ருக்க. இன்னொரு பக்கம் இரண்டு காதல் பறவைகள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உலா வந்துட்டுருக்கு. ஒரு டாக்டர் பொண்ணும் இன்னொரு ஒரு ஃபயர் ஃபைட்டர், இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் வந்துட்டு லவ் ஸ்டார்ட் ஆகுது போல இருக்கு. ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு அந்த பஸ்லேருந்து காப்பாற்றின அந்த ஆள் இருக்கான் இல்லையா, அவனுக்கு வந்துட்டு பஸ்லேருந்து மற்ற வந்துட்டு ஆளுங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கு. இப்போ அவனை வந்து போலீஸ்காரங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ இவன் உண்மையாகவே அந்த தப்பு பண்ணானா என்னன்றதுலாம் தெரியாது, ஆனால் அவனை போலீஸ்காரங்கெல்லாம் கூட்டிகிட்டு போவேன். இன்னொரு பக்கம் ஒரு ஒரு ஃபேக்டரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் அலாரம் வந்துட்டு அழிச்சிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க ஃபேக்டரி மெம்பர்ஸ்லாம் சொல்ல, நம்ம ஹீரோவுடைய டீம்மெண்ட்ஸும் ஹீரோயினுமே தான் அந்த இடத்துக்கு இன்ஸ்பெக்ஷனுக்காக வந்திருக்காங்க. இப்போ அந்த இடத்துல ஒரு அஞ்சாறு ரவுடிங்க வந்து, ஸோ இந்த இடத்த நீங்கள் எதுக்கு இன்ஸ்பெக்ஷன் பண்ணீங்க, போங்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோடைய டீம்மெண்ட்ஸ் நம்ம டாக்டர்ஸ் எல்லாருமே வந்துட்டு அடிச்சிட்ருக்க. அப்போ வந்துட்டு டாக்டர்ஸ் எல்லாத்தையுமே ஹீரோடைய டீம்மெண்ட்ஸ்லாம் காப்பாற்றுறாங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வேறு லெவலில் வந்து எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டு செம்மையாக அடிச்சிட்ருக்கான். பிகாஸ் என்ன, அந்த ரவுடி பசங்கள்லாம் இந்த அபேண்டடான அந்த ஃபேக்ட்ரியை வந்து பார்த்தீங்கன்னா இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க போல இருக்கு. இப்போ அதில் ஒருத்தவனுக்கு செம்மையாக அடிபட்டிருக்கு. நம்ம ஹீரோயின் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மருந்து போட்டு விட்டுருக்காங்க. அவன் நம்ம ஹீரோ பார்த்து உன்னை கொல்லாமல் விட மாட்டேன்னான்னு சொல்ல ஹீரோயின் வேணும்னே அவன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா மருந்தெல்லாம் ஒட்டி இது கொட்டி விட. ஸோ உடனே அவன் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்ல ஹீரோயின் அவங்க பேரை தைரியமாக சொல்லி, எங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறியோ போய் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல, ஸோ உடனே நம்ம யூவும் ஹீரோடைய டீம்மெட்ஸும்
ஹீரோ கிட்ட உன்ன மாதிரி பறவை இவ்வளோ தைரியமா இருக்காங்க ஹீரோயின்னு சொல்ல ஹீரோ சிரிக்கிறான். அதுக்கப்புறமா அந்த ரெண்டு காதல் பறவைகளை தான் காவிக்கிறாங்க டாக்டர்ஸ். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபயர் ஃபைட்டர்ஸ் ஆக்சுவலி வந்துட்டு ரெண்டு காதல் பறவைகள்ன்றது ரெண்டு ஜோடிஸ் இவங்க ரெண்டு ஜோடியுமே வந்துட்டு ரெண்டு டாக்டர்ஸ் கிட்ட நல்லா பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ ஹீரோயின் கிட்ட வந்து அவன் ஒரு பொறுக்கி பையன் அவங்க கிட்ட போய் உன்னுடைய நேமு அட்ரஸ்லாம் சொல்லிட்டு இருக்கா அறிவில்லையான்னு சொல்லிட்டு ஹீரோயினை திட்டிட்டு போவேன். யூ அந்த இடத்துக்கு வந்து என்ன ஹீரோ திட்டுறாரா நீங்க ஒன்றும் தப்பாலாம் எடுத்துக்காதுன்னு சொல்ல ஹீரோயின் இல்லை இல்லை நான் அதெல்லாம் எதுவும் எடுத்துக்கல பட் ஆனால் வந்துட்டு டாக்டர்ஸ்க்கு இங்கே பெருசாக எந்த வழக்கும் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் யூ கிட்ட பேசிட்டு இருக்கா. எல்லாருமே கிளம்பிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ பஸ்ல உட்காந்துட்டு இருக்க இப்போ ஹீரோக்கு பின்னாடி இருக்க ரெண்டு பேர் என்ன யூ ஹீரோயினும் பேசிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன நடக்குது அப்படின்ற மாதிரிலாம் பேச இதை கேட்டு நம்ம ஹீரோக்கு செம ஜெலஸ் ஆகுது. ஹீரோவுமே எட்டி பார்க்குறான். இப்போ அடுத்த நாள் நம்ம ஹீரோவும் யூவும் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம யூ ஹீரோ கிட்ட ஹீரோயின் கிட்ட நிறைய மாற்றங்கள் தெரியுது அவங்களாம் இப்போ அடிக்கடி சிரிச்சிட்டு இருக்காங்க. ஒருவேளை நம்ம ஃபயர் ஃபைட்டர்ஸ் டீம்லேருந்து யாரையாவது ஒருத்தவங்களை ஹீரோயின் லவ் பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்ல ஹீரோ உள்ளுக்குள்ளேருந்து சந்தோஷப்படுறான். ஆனால் யூ என்ன சொல்கிறான் ஹீரோயின் கன்ஃபார்மாக என்ன தான் லவ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் அவங்க ஃப்ரெண்டு தானே கேட்டு சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ உடனே வந்துட்டு அவன் ஏன்டா உன்னை லவ் பண்ணணும்னு சொல்ல ஆமாம் ஏன்னா நான் க்யூட்டாக இருக்கல அப்படின்னு நம்ம யூ சொல்ல ஹீரோ கடுப்பாய் நீ க்யூட்டாக இருக்கியா நான் ஹீரோயினை லவ் பண்ணுறடா நாங்கள் ரெண்டு பேர் லவ் பண்ணிட்டு இருக்கோடா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல சீஃப் இதை உங்க வாயாலேருந்து வர வைக்கணுன்றதுக்காக நான் வேணும்னு சும்மா சொன்னேன் இருங்க நான் போய் ஹீரோயிட்ட சொல்றேன்னு சொல்ல எட்டி மிதிச்சுதான் குறுக்கலமும் உடஞ்சிடும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யூ வந்துட்டு இவங்க ரெண்டு பேர் ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. இப்ப அன்னைக்கு நைட்டே நம்ம ஹீரோயின் யூ யூ கூட ஒரு ரெண்டு பேர் இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த தெருவில் இருக்க பூனைங்களுக்கு எல்லாருக்குமே சாப்பாடு வச்சிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயின் பூனைங்களை கொஞ்சிட்டு இருக்காங்க பாருங்க. ஹீரோ நடுவுல பூந்து என்ன ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு வர நம்ம ஹீரோயின் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றாங்க. இப்ப யூ என்ன பண்ணா ஹீரோயின் கிட்ட உங்களுக்கு இந்த பூனை ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க வேணா எடுத்துக்கோங்களேன்னு சொல்ல ஹீரோயின் நான் பார்க்கறதோ ப்ரொஃபஷனல் என்னுடைய டாக்டர் வேலை ஸோ அதே வந்துட்டு காலைல வந்துட்டு போனேன்னா நைட்டு வருவனோ இல்லையோ நான் எப்படி பூனையெல்லாம் வளர்க்க முடியும்னு ஃபீல் பண்ண ஹீரோ இதை கேட்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினோட அண்ணனுக்கு ஹீரோயின் இந்த மாதிரி ஃபயர் ஃபைட்டர்ஸ் டீமில் இன்டர்னாக போய் ஜாப் பண்ணுற விஷயம் தெரிஞ்சிருது அவன் கோவப்பட்டு இருக்கா. ஸோ ஹீரோ ஹீரோயினையும் இவங்க மூணு பேருமே வந்து பேசிட்டு இருக்காங்க பாருங்க. அப்போ நம்ம ஹீரோயின் ஹீரோவுடைய காஃபி எடுத்து தெரியாதனமாக குடிச்சிக்கிறாங்க. ஹீரோ அது என்னுடைய காஃபி கப்மா அப்படின்னு சொல்ல ஹீரோயின் வச்சிருக்காங்க. இப்போ அதே காஃபி கப் எடுத்து நம்ம ஹீரோ குடிக்க இதெல்லாம் பார்க்குற நம்ம யூ டே என்ன விட்டுருக்கடாடே அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே சீஃப் இந்த மாதிரி லீவ் ஏதாவது கொடுங்களேன் சீஃப் எல்லாரும் சந்தோஷப்படுவாங்களே ட்ரைனி பசங்கள்லாம் அப்படின்னு சொல்ல ஹீரோ இல்லவே இல்லை ஃபெஸ்டிவல் வரப்போது ஃபெஸ்டிவல் வந்தால் தான் நிறைய நமக்கு வேலை இருக்குது அதனால லீவெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல ஹீரோயின் எல்லாரும் அவங்களோட ஃபேமிலியை ரொம்ப மிஸ் பண்ணுவாங்களே சரி நான் ஒரு ஐடியா பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஐடியாவை சொல்கிறாங்க. அடுத்த நாள் இந்த ஃபயர் ஃபைட்டர்ஸ் டீம்லாம் இருக்காங்க இல்லையா அந்த ட்ரைனி பசங்கள்லாம் சாப்பிட வர கேன்டீன் சாப்பாடு இல்லாமல் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வீட்டு ஃபுட்டெல்லாம் இருக்குது இதை பார்த்துட்டு அவங்க எல்லாரும் செம்ம ஹாப்பியாக வராங்க. யூ என்ன சொல்கிறாங்க எல்லாரும் இதை உங்களுடைய வீட்டில் இருக்கவங்க தான் சமைச்சு இந்த இடத்துல கொடுத்து விட்டுருக்காங்க கூடவே உங்களுக்கு ஒரு வீடியோ மெசேஜும் அமுச்சு வச்சிருக்காங்க பார்த்து சந்தோஷப்படுங்கன்னு சொல்ல ட்ரைனி பசங்கள்லாம் அவங்களுடைய அம்மா அதுக்கப்புறமா ஒய்ஃபு குழந்தைங்க அப்பா இப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த வீடியோவில் பார்க்க எல்லாருமே ஹாப்பி ஆயிட்டாங்க. இதை வெளியேருந்து நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஹாப்பி ஆயிட்டு ஹீரோயின் கிட்ட தேங்க்ஸ் சொல்கிறான் உன்னுடைய ஐடியா தான் இது ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்ல ஹீரோயினுமே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட என்ன இதுக்காக டின்னர் கூட்டு போறியான்னு சொல்ல ஏமா நீ இந்த மாதிரி சாப்பாடு வந்துட்டு இவங்களை வர வச்சுட்டு என்ன டின்னர் கூட்டு போக சொல்றியா சரின்னு சொல்ல ஆனால் அதுக்குள்ளேயே வந்துட்டு மறுபடியும் ஃபயர் அலாரம் அடிச்சிடுது. என்னன்னா ஒருத்தவங்களுடைய வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் மாட்டிக்கிட்டாரு அவர் மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்க பீரோ இருக்கு தெரியுமா அந்த பீரோ விழுந்துருச்சு போல இருக்குது இதனால அவருக்கு சம்மாடி பட்டுருச்சு. ஆனால் நம்ம ஹீரோயின் அவரை செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு நோய் இருக்குது நீங்கள் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்ல அவர் என்னால் முடியாதுன்றாரு ஆனால் திருத்துப்புன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க அவருக்கு மயக்க மருந்து போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வந்துடும். இப்போ அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் கத்துறாங்க உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் எங்கள் வீட்டு ஆளுங்களை நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு மயக்க மருந்து போட்டு கூட்டு வந்தீங்களேன்னு சொல்ல ஹீரோ வீட்டு ஆளுங்க எல்லாருக்குமே சொல்கிறாங்க இந்த மாதிரி அவருக்கு ஒரு நோய் இருக்கும் உங்ககிட்ட சொல்லாம அவர் மறைச்சிருக்காரு ஹீரோயினால தான் இப்போ அவர் உயிரோட இருக்காரு நீங்க என்ன அவங்களே பிடிச்சி திட்டிட்டு இருக்கீங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணி பேச ஸோ உடனே வந்துட்டு அந்த ஆளுடைய வந்துட்டு ரிலேஷன்ஸ் எல்லாருமே நம்ம ஹீரோயின் கிட்ட சாரி கேட்டுட்டு இருக்காங்க. சீஃபுமே நம்ம ஹீரோயின் கிட்ட வந்துட்டு பாராட்டிட்டு இருக்காரு. சீஃப்னா நம்ம ஹீரோயினுடைய அந்த மேல் டாக்டர் ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினை பாராட்டிட்டு இருக்க ஹீரோயினுக்கு சந்தோஷமாயிடுது. ஸோ ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு போகல நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறான் அது வந்துட்டு குட்டி குட்டியா மீனுங்க. நம்ம ஹீரோ என்ன சொல்லலாம் இந்த மீனை நீ அந்த அளவுக்கு வந்துட்டு பாதுகாக்கணும் அதை ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்லாம் இல்லை உன்னோட பெட்டாயத வளர்த்துக்கோன்னு சொல்ல ஹீரோயின் நானுமே உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறேன்னு ஒரு டர்ட்டில் கொடுக்குறாங்க. ஹீரோ என்ன பண்ணா அந்த டர்ட்டில் எடுத்துட்டு போய் அவன் நாய்கிட்ட வச்சுட்டு ஹீரோயினுக்கு போட்டோ எடுத்து அனுப்புறான். என்னுடைய டாகுக்கு சூப்பரான சாப்பாடு இன்னைக்கு நீ கொடுத்துட்டேன்னு சொல்ல ஹீரோயின் கடுப்பாக வராங்க. அடே டர்ட்டில் வளர்க்க கொடுத்த டாகுக்கு சாப்பிட கொடுக்கல உங்களுக்கு அந்த டர்ட்டில் எடுத்துட்டு போய் இல்லைன்னு வச்சுக்கோங்க உன் டாகு உன்னையும் நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்ல டாக் வேற டேய் காமிடா டேய் கைக்கு வந்தது வாய் கேட்டாவோ பண்ணாதடா கொடுத்துடுறான்னு அந்த டர்ட்டில்ன்னு சொல்லிட்டு டாகு கட்டிக்கிட்டே இருக்க ஹீரோ எடுத்துட்டு போயிடும் ஹீரோயினுக்கு. ஸோ
வந்துட்டு கொஞ்சம் லீவ் கிடைச்சிருக்கும், அதனால வந்துட்டு அவங்க அண்ணன் கூட வெளியே ஷாப்பிங் போறாங்க. ஸோ பண்ணங்காரன் கேட்கறான், நீ ஹீரோ கூட ஒர்க் பண்ற விஷயத்த ஏன் என்கிட்ட சொல்ல, அம்மாக்கு விஷயம் தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமில்ல அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் என் விஷயத்துல தயவு செஞ்சு தலகிடாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்குள்ள அதே ஷாப்பிங் மால்ல தான் நம்ம ஹீரோவும் இவும் இருக்காங்க. ஸோ இப்ப நம்ம ஹீரோவும் அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினோட அண்ணனும் முறைச்சு முறைச்சு பார்த்துட்டு இருக்க, நம்ம ஹீரோயின் நம்ம ஷாப்பிங் எல்லாம் முடிச்சாச்சு வா நம்ம போலான்னு ஒரு சிப்ஸ் பாக்கெட் எடுத்து போட்டு போறாங்க. பாருங்க, நீ ஜங்க் ஃபுட் எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு அண்ணங்கார ஹீரோயினை மிரட்ட, ஹீரோயினுமே பாவமா மூஞ்ச வச்சுட்டு அந்த சிப்ஸ் பாக்கெட்டை எடுத்து வைக்கலான்னு போவேன். டக்குன்னு நம்ம ஹீரோ என்ன பண்ணா, டே யூ உனக்கு தேவையான ஜங்க் ஃபுட் எல்லாம் எடுத்துக்கோ, இன்னிலிருந்து நம்ம வந்துட்டு நம்ம ரூல்ஸ் மாத்திரம், ஜங்க் ஃபுட் எல்லாம் சாப்பிடலாம்னு சொல்ல ஹீரோயினுமே அந்த ஜங்க் ஃபுட்டை வச்சுக்கிறாங்க. உடனே ஹீரோயினோட அண்ணன் ஹீரோயினை முடிச்சு எடுத்துட்டு போவேன். ஹீரோ உடனே ட்ரெயின் எதாவது ட்ரைனிங் பண்றதுக்கு டைம் ஆயிடுச்சு, எல்லாரும் வாங்கன்னு சொல்ல ஹீரோயின் அவங்க அண்ணன் கிட்ட, நான் ஹீரோ கூட போகணும், இந்த மாதிரி வந்துட்டு என்னுடைய திங்ஸ் இருக்கிறதெல்லாம் கொடுன்னு சொல்ல, ஆனா வந்துட்டு அன்னங்காரம் கொடுக்க மாட்டேன்னா ஹீரோயின் அவங்க கிட்ட இருந்து அந்த இதை புடுங்கிட்டு போவ. ஹீரோ இப்ப வேணும்னே அன்னங்காரம் பாக்குற மாதிரி ஏகப்பட்ட சிப்ஸ் எடுத்து நம்ம ஹீரோயினுடைய அந்த இது காட்டுள்ள போட்டுக்கிட்டே போயிட்டு இருக்கு. அன்னங்காரனுக்கு செம கடுப்பாகுது. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோக்கு ஒரு பெரிய நியூஸ் ஒன்று கிடைக்குது. என்னன்னா நம்ம ஹீரோயினுடைய அம்மா ஹீரோயின் இந்த இடத்துல ஒர்க் பண்றாங்க இன்டர்னான் தெரிஞ்சு சீஃப் கிட்ட, அதாவது ஹாஸ்பிட்டலுடைய ஓனர் கிட்ட பேசி, ஸோ வந்துட்டு எல்லா டாக்டர்ஸையும் வந்துட்டு கூப்பிட்டுக்கிறாங்க. ஸோ அதில் நம்ம ஹீரோயினும் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா போறாங்க போல இருக்கு. பத்த அதுக்கு நம்ம ஹீரோ வர கூப்பிட்டு அசிங்க அசிங்கமாக பேசுறாங்க, இந்த மாதிரி உனக்கு வந்துட்டு கொஞ்சம் கூட சூடு சொன்னேன் இல்லையா, என் பிள்ளைய வந்து நான் சின்ன வயசுலேயே வந்துட்டு விட சொன்னேன், அவதான் உன்னை பிரேக்கப் பண்ணிட்டா, எதுக்காக அலையிற, ஒரு வேலை வந்துட்டு காசுக்காக அலைஞ்சிட்டு இருக்கியா, உங்க அம்மா மாதிரி தானே நீ இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட அவங்க அம்மாவை பத்தி பேச, அவ்வளவுதான் ஹீரோக்கு சமக்கவும் வந்துட்டு. ஏன்னா ஹீரோடைய அம்மா வந்துட்டு பணத்துக்காக தானே வந்துட்டு ஹீரோடைய அப்பாவை விட்டுட்டு வேற ஒருத்தவங்களை பணக்காரங்களை பார்த்து போயிருப்பாங்க. ஹீரோக்கு இதை கூட்டு சம்மசை வந்துட்டு கோவம் வந்துட்டு ஹீரோ அங்கிருந்து கிளம்பிடுதான். ஹீரோயின் குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா ட்ரையர் எடுத்து வந்துட்டு முடியை காய வைக்கிறாங்க, ஆனா அவங்களால முடியல, ஏன்னா அதை அவங்க யூஸ் பண்ண தெரியல போல இருக்கு. ஸோ ஹீரோ என்ன பண்ணா உடனே நம்ம ஹீரோயினை உட்கார வச்சு ஸோ ட்ரையர் எல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்கா. அப்படியே பழசெல்லாம் ஞாபகம் வருது நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு. சின்ன வயசுல நம்ம ஹீரோ ஹீரோயின் வந்துட்டு ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தப்ப மழையில நினைஞ்சு ஒரு நாள் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. ஹீரோ ஹீரோயினு குளிக்க சொல்லியிருப்பான், ஹீரோயினும் குளிச்சிருப்பாங்க. இப்ப நம்ம ஹீரோயினோட முடியை காய வைக்கிறப்ப நம்ம ஹீரோ லவக்கு நம்ம ஹீரோயினுக்கு கிஸ் கொடுக்குறாரு. இதை எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ ஹீரோயின் யோசிச்சுட்டே இருக்கக்குள்ள ஹீரோயின் நம்ம ஹீரோ பார்த்து கேட்கறாங்க, அம்மா நம்ம வந்துட்டு பிரிஞ்சிருந்து இந்த 10 வருஷத்துல வந்துட்டு உன்னோட லைஃப்ல நடந்தது எல்லாத்தையும் என்கிட்ட சொல்றியா அப்படின்னு சொல்ல, ஹீரோ உடனே அதெல்லாம் எதுக்கு, பாஸ்ட் இஸ் பாஸ்ட், அதெல்லாம் எதுக்கு சொல்ல வேணாம்னு சொல்ல, ஹீரோயின் உனக்கு வந்துட்டு ஆர்மியில ஸ்கூல்ல தானே சேரணும்னு ஆசை, நீ ஏன் இங்க வந்து சேர்ந்தேன்னு கேட்க, ஹீரோ நான் ஃபெயில் ஆயிட்டேன்னு சொல்ல, ஹீரோயினால இதை நம்பவே முடியல, ஏன்னா நம்ம ஹீரோ நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட், என்னாச்சு ஒழுங்கா உண்மையை சொல்லுன்னு சொல்ல, இப்ப நான் உண்மையை சொல்ல மட்டும் உனக்கு என்ன வரப்போகுது கிடைக்க போகுது, போ வேலையை போய் பாருன்னு சொல்லிட்டோம். ஹீரோயினோட அம்மா ஏதோ நம்ம ஹீரோடைய லைஃப்ல பெருசா பண்ணியிருக்காங்க போல இருக்கு. இப்ப டாக்டர்ஸ் எல்லாருக்குமே லாஸ்ட் டேன்றதுனால எல்லாருமே உட்காந்து வந்துட்டு சாப்பிட்டுக்கிட்டு எல்லாருமே நம்ம மிஸ் பண்ணிட்டு பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்ப வந்துட்டு டாக்டர்ஸ் வந்துட்டு ஒரு பொண்ணு வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட கேக்குறாங்க, நீங்க யாரையாவது லவ் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்ல, ஹீரோ ஹா பண்ணிருக்கேன் என்னுடைய சின்ன வயசுல அப்படின்னு சொல்ல, மறுபடியும் உங்களுடைய எக்ஸ் லவர் வந்தா நீங்க மறுபடியும் அவங்களை அகைன் லவ் பண்ணுவீங்களான்னு கேட்க, ஹீரோ கன்ஃபார்மா இல்லைன்னு சொல்ல, ஹீரோயின் இந்த விஷயத்தை கேட்டுட்டு சேட் ஆயிடுறாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க அவங்களுடைய வந்துட்டு வேலையை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயின் எந்த வேலையுமே உயர்ந்தது தாழ்ந்ததுலாம் எதுவுமே கிடையாது, எந்த வேலையிலையும் யாருமே ஹீரோன்லாம் யாரும் கிடையாது அப்படின்னு சொல்ல, ஹீரோக்கு இதை கேட்டு செம்ம டென்ஷன் ஆயிடுது. நம்ம ஹீரோயினை தனியா கூப்பிட்டு, என் வேலை எனக்கு உயர்ந்தது தான், ஏன்னா நான் உசுரை காப்பாத்துற ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்கேன், நான் ஒரு ஃபயர் ஃபைட்டர், எத்தனை அடி வாங்கியிருக்கேன், எத்தனை தடவை செத்து பொழைச்சிருக்கேன் தெரியுமா, என் வேலையில நான் தான் ஹீரோ, நீ எப்படி எந்த ஒரு ஜாபுமே மேலே இல்லை கீழே இல்லைன்னு நீ சொல்லுவேன், உனக்கு உன்னோட டாக்டர் தொழில் பெருசுன்னா எனக்கு என்னோட ஃபயர் ஃபைட்டர்ஸ் தொழில் பெருசுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொன்னதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஹீரோயினை கத்துறாரு. ஹீரோயினும் நான் இப்படி சொல்ல வரல, நான் சும்மா நார்மலா தான் பேசினேன்னு சொல்ல, ஹீரோக்கு கோவம் வந்து நம்ம ஹீரோயினுக்கு குட் பை சொல்லிட்டு போயிடுறேன். ஹீரோயின் இப்போ வந்துட்டு நான் இப்ப கிளம்ப போறாங்க, அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ இத்தனை நாள் ஹீரோ கூட டிராவல் பண்ணிருப்பாங்க இல்லையா, அந்த வண்டியில அந்த ஃபயர் ஃபைட்டர்ஸ் வண்டியில வந்துட்டு ஸோ கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு கீழே இறங்குறாங்க பாருங்க. அப்போ வந்துட்டு நம்ம ஹீரோயினுடைய அந்த லைட்டர் கிடைக்குது, ஹீரோயினோட அந்த போட்டோ போட்ட லைட்டர். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் சந்தோஷத்துல அழுகுறாங்க. ஆனா இப்ப ஹீரோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி திட்டிட்டு போனதை நினைச்சு ரொம்பவும் வருத்தமும் பட்டுட்டு இருக்கேன். லாஸ்டா நம்ம ஹீரோயினும் ஹீரோயின் கூட வந்தா எல்லா டாக்டர்ஸுமே கிளம்பிட்டாங்க, ஆனா ஹீரோ மட்டும் வந்து வழி அனுப்பவே இல்லை. மத்தவங்க எல்லாருமே வந்துட்டு டாட்டா சொல்லி அனுப்ப, ஹீரோவா மேல மெத்தையில இருந்து நம்ம ஹீரோயின் போறதை பார்த்துட்டு லைட்டா ஃபீல் பண்ண, இப்படி இந்த பாட்டு இதோட முடியுது. நெக்ஸ்ட் பாட்டுல நடக்கிறது நாளைக்கு வீடியோல பாக்கலாம். டாடா பை, see you.